தளர்ச்சி அடையாத மனதிற்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தளர்ச்சி தளர்ச்சி அடையாத மனம், அது திருவுருள் கடைச்சாத்திர கிடைத்ததாக தளர்ச்சி அடையா மனம். சில பேர் முரட்டாளாக இருந்தாலும் செயல்பட மாட்டான், ஒன்று தைரியம் இருக்காது, கொடைத்தனமாக இருப்பான். புலி சின்னதாக இருக்கும், யானை பெரிதாக இருக்கும், அந்த இடத்துல ஆற்றில் வெளிப்படும். பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலித்தா கூறினான். யானை பருத்த உடம்பு உள்ளது, கூரிய கொம்பு உள்ளது, ஆனால் புலி அதை விட சின்னதாக இருக்கு. அந்த புலி அதர்ச்சி, அந்த ஒரு ஒரு அதம்பு அதம்பி ஒரு அப்படி கர்ஜனை செய்து பாஞ்சிச்சுன்னா அப்படியே யானை நடுங்கும். ஒரே பாய்ச்சலில் முதல் ஏறி உட்காந்து அடிக்கும் தலையில். அப்போ வலிமை அந்த இடத்துல உடம்பு பெருசை விட மன வலிமை தான் பெருசுன்னா. பரியது கூர்ங்கோட்டதை, பரியன்னா யானை, பருத்த கூர்ங்கோட்டது யாயினும் யானை வெறுவும் பருத்த உடம்பும் கூரிய கொம்புள்ளது யானை, யானை வெறுவும் புலி தாக்குறேன், புலி தாக்கினால் நடுங்கும்னா அப்போ மன வலிமையை காட்டுதான். அது அந்த காட்டில் மிருகங்களுக்கு மனிதன் ஒல்லியாக தான் இருப்பான், வீர உணர்ச்சி இருக்கு, பருத்து இருப்பான், கொலைத்தனமாக இருப்பான். அந்த வீர உணர்ச்சி ஆசா ஞான பண்டிதன் கொடுத்தது, மாவீரன் ஞான பண்டிதன். இவனுக்கு உடல் வலிமை தந்தானே தவிர மன வலிமை தரவில்லை. இப்போ மன வலிமை வேண்டும், மனித வர்க்கம் இருக்குது, மன வலிமை வேண்டும். மன வலிமை எப்போ வரும்? அதான் குறிப்பிட்ட காலம்தான். உடல் வலிமை இருந்தால் இளமையில் இளமையில் மிகப்பெரிய வீரனாக இருந்திருக்கலாம், சிறிய பல போர்களத்தை கண்டிருக்கலாம். முதுமை வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இளமையும் அல்லது வீர தீர பராக்கிரமங்கள் திறமைகள் வலிமை ஆற்றல் எல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது. இந்த எல்லைக்குட்பட்ட இந்த மனித வர்க்கம் எல்லையில்லாத பெரும் ஆற்றல் பெற வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, உடம்புக்கு எல்லை இருக்குது. இப்போ வயசு ஆக ஆக குறையும், வலிமை குறையும், ஆயுசு குறையும், நோய் வரும், பொருளாதாரத்தையும் பலகீனம் வரலாம். ஆக பலகீனமான ஒரு சக்தி, ஒரு எல்லைக்குட்பட்ட சக்திகள் அறிவாற்றல் மட்டும் துணை நிற்கும். ஏனென்றால் அது ஜென்மத்தை அது கடவுளால் கொடுக்கப்பட்டது, அது கல்வி, சாக கல்வி. அது அந்த கல்வி துணையாக இருக்கு, அறிவு துணையாக இருக்கும். ஆனால் அறிவு துணையாக இருந்தாலும் ஆற்றல் கல்வியாற்ற அறிவாற்றல் இருந்தாலும் உடல் வலிமை வேணுமல்லவா, நிறதறி வருதல்லவா, நாளுக்கு நான் நிறதறி வந்துக்கிட்டே இருக்கல்லவா, அறிவு என்ன செய்யும் அங்கே? ஆக உடம்பு இளமை இருக்கும்போதே பெற்ற அறிவாற்றல் கொண்டு உடம்பு நல்லபடி இருக்கும்போதே பெற வேண்டியது பெற்றுக்கொள்ள வேண்டும். முதுமை வந்த பின் என்ன செய்வான்? முதுமை வருவதற்கு முன்னே இளம் இருக்கும்போதே இந்த ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு ஒரு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாம் அநித்தியமானது. நம்ம கிட்ட கல்வி அடுத்த ஜென்மத்துக்கு வரும், சாக கல்வியாக இருந்தால் எல்லாம் அநித்தியமானது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.